நம்ம ஒரு கலையில சிறப்பா இருக்கும் அப்படின்றபோது அந்த கலை மூலமா நமக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல, அதனால எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்றப்போ நம்மளோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம இப்ப லைவா பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி மன ரீதியா பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு தான் கலையரசன். ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த இந்த பையன் சின்ன வயசுல இந்த நாட்டுப்புற கலைகள் மேல உள்ள ஆர்வத்துல அதை நல்லா கத்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்தே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி போயிட்டு இருக்கப்போ சின்ன வயசுல டிக்டாக்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூணு பிள்ளையும் ஆயிருச்சு. இதுவரை நான் சொன்னதெல்லாம் போய் அந்த பையன் மன ரீதியெல்லாம் பாதிக்கப்படல, ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிருக்கேன். அப்படி ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழியை தேடும் போது அவனுக்கு கிடைச்ச ஒரு வழி தான் சாமியார் வேஷம். ஏன்னா அவன் கத்துக்கிட்ட நாட்டுப்புற கலைகளால் அவனால சம்பாதிக்க முடியல, அதனால அகோரி அப்படின்ற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறான். அகோரின்னு சொன்னதோட நிப்பாட்டி இருந்தா கூட யாரும் கண்டுக்கிறாம இருந்திருப்பாங்க. ஆனா அதை விட்டு 40க்கு மேல டாக்டர் பட்டம் வச்சிருக்கேன், ஸ்ரீலங்கால நான் அமைச்சரா இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10 மொழி பேசுவேன், 90 நாள் உங்களை சிஎம் ஆக்குவேன், இந்த மாதிரி எல்லாம் வாயை விட்டவனே மாட்டிக்கிட்டேன். அந்த கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள்னு சொல்றதை விட மக்கள் யாருமே இவனை நம்ப இந்த பையனை ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆத்தாடி ஆத்தா, ஐ எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்டை சிக்கிறானா சாமி.